வெல்கம் அண்ட் ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ருஷி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி வந்துட்டு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாக் தான். இந்த வீடியோ ஷூட் பண்ண நாள் வந்து சண்டேன்றதுனால எனக்கும் என்னோட ஹாபிக்கும் வந்து ஆஃபீஸ் லீவு தான். ஸோ நான் வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7:30 ஆகுது. காலையில் எழுமணுன்னே கட்டாயமாக டீ குடிக்கணும்னு சொல்லி எந்த ஒரு பழக்கமுமே எனக்கும் ஹாபிக்கும் இல்லை. பட் சம்டைம் எனக்கு டீ குடிக்கணும்னு சொல்லி தோணினா மட்டும் நான் வந்து டீ ரெடி பண்ணி குடிச்சுக்கொள்ளுவேன். பட் ஹாபி வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியுமே டீ குடிக்க மாட்டாங்க. எப்பயாவது ஒரு சில நேரம் வந்து இஞ்சி போட்டு பிளேன் டீ மட்டும்தான் குடிப்பாங்க. பட் நாங்கள் டீ குடிக்கிறோமோ இல்லையோ, எங்களோட வீட்டில் வந்துட்டு எப்போவுமே வந்து மில்க் பவுடர் இருந்து கொண்டே தான் இருக்கும். வீட்டுக்கு யாராவது சரி சடனாக வராங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக வேண்டி நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணி கொள்ளுவேன். பட் இப்போ ஸ்ரீலங்கால இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மில்க் பவுடர் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்றது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பொருட்கள் விலை அதிகம், அது மட்டும் இல்லாமல் பொருட்கள் வந்து ரொம்பவுமே தட்டுப்பாடாக இருக்குது. ஸோ இயல்பானவரை நாங்கள் மில்க் பவுடர்ஸை தவிர்த்துட்டு ஃப்ரெஷ் மில்க்குக்கு மாறிட்டோம்னு சொன்னால் நாங்கள் இந்த சுச்சுவேஷனை வந்து கொஞ்சம் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். மேரி பண்ணுறதுக்கு முதல்ல வரைக்கும் வந்து எனக்கு டீ குடிக்கிறதுன்னு சொன்னால் அவ்வளவு விருப்பம். பட் இப்போ வந்துட்டு நான் மட்டும் தனியாக ரெடி பண்ணி குடிக்கணுன்றதுக்காக வேண்டி எனக்கு அது வந்து போரிங்காக இருந்துச்சுது. அதனால தான் நான் அந்த பழக்கத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு வரேன். ஹாபி வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஸ்வீட் என்றாலே அவ்வளோவா விருப்பம் இல்லை. அதனால் வந்து அவங்க எந்த ஒரு ஸ்வீட் ஐட்டமும் வந்து டீயாக இருந்தாலும் சரி, வேறு வேறு சாக்லேட் ஐட்டமாக இருந்தாலும் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. குடிச்சு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்ய வேண்டிய வீட்டு வேலைகள் வந்து நிறையவே இருந்துச்சு. கிளீனிங், அதுக்கப்புறமா உடுப்பு கழுவுறது, இது மாதிரியான வேலைகள் எல்லாத்தையுமே செய்து கொண்டிருக்கிறேன். இந்த வேலைகள் எல்லாம் முடிச்ச பிறகு தான் நான் இன்னைக்கு லஞ்ச் சமைக்க போறேன். லஞ்ச் சமைக்கிறதுன்னு சொல்லும் போதே எனக்கு வந்து ரொம்பவுமே கஷ்டமா இருக்குது. நான் ஏன் இப்படி சொல்றேன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் என்கிட்ட வந்து கேஸ் முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சடனாக விறகடுப்பு பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு செட்டப்புமே வந்து என்கிட்ட இல்லை. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணி தான் என்னோடய லஞ்சை வந்து ரெடி பண்ணி கொள்ள போகிறேன். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்டைம் பவர் கட் கூட ஆகலாம். என்ன டைமுக்கு பவர் கட் ஆகும்னு சொல்லி இங்கே வந்து யாருக்குமே தெரியாது. அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் தான் நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இன்றைக்குரிய லஞ்சை ரெடி பண்ணுறதுன்றது எனக்கு வந்து பெரிய ஒரு டாஸ்க்காக தான் இருக்க போகுது. ஸோ வாங்க இது நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். கேஸ் இல்லாதனால பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி சோறு, அதுக்கப்புறமா ரெண்டு கறி, இது எல்லாமே வந்துட்டு நான் ரைஸ் குக்கரில் தான் சமைக்க போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு நான் இன்றைக்கி சோறு சமைக்கிறதுக்காக வேண்டி அரிசியை கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறமா கறிக்குரிய எல்லா ஏற்பாடையுமே செய்து வச்சுக்கொள்ள போகிறேன். சோறு சமைச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வேறொரு பொட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ரைஸ் குக்கரை வந்து கறி சமைக்கிறதுக்காக யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஏற்கனவே என்னோடய சேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணி பிரியாணி ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறமா நெய் சோறு, தேங்காய் சோறு, இதெல்லாம் ரெடி பண்ணுறது எப்படின்னு சொல்லி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்கள் வீட்லேயுமே கேஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி சமைச்சு கொள்ளலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அது கூடவே ஐகார்டில் வந்து லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவுமே சிம்பிளான லஞ்ச் தான், மீன் குழம்பு அது கூடவே பருப்பு சோதி. எனக்கும் என்னோடய ஹாபிக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக இருக்கிற மீனை சாப்பிட்றத விட குட்டியாக இருக்கிற மீன் சாப்பிட்றது தான் ரொம்பவுமே பிடிக்கும். கீரை மீனோட சேர்த்து கொஞ்சமாக இறால் கூட வாங்கியிருந்தேன். இறாலை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னு சொன்னால் அதை நான் இன்னொரு நாளைக்கு கறி சமைக்கிறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணி கொள்ளுவேன். இந்த சட்டையில் இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் நினைக்க வேணாம் என்னடா இந்த கொஞ்சமாக இருக்குதுன்னு சொல்லி. எங்களோட வீட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நானும் என்னோட ஹபியும் மட்டும்தான். எங்களுக்கு வந்து இந்தளவு கறி வந்து ரொம்பவும் தாராளமாகவே போதும். பட் வீடியோக்காக வேண்டி நிறைய வாங்கி சமைச்சிட்டு அதுக்கப்புறமா வேஸ்ட் பண்ணுறது வந்து எனக்கு அவ்வளவா விருப்பம் இல்லை. எது எப்படி இருந்தாலுமே கறி சமைக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ஒன்று தான், பட் அளவுகள் மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும்.
நீங்கள் நிறைய சமைக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் சேர்க்குற மசாலாட அளவுகளை வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளுங்க. சமையலுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரங்களை வந்து எங்களோட தேவை முடிஞ்சதுமே நாங்கள் அப்பப்போ வாஷ் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னால் சமைச்சு முடித்த பிறகு எங்களுக்கு நிறைய பாத்திரங்கள் வந்து பெண்டிங்கில் இருக்காது. ஸோ இது மாதிரி செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிச்சனில் வந்து வேலைகள் வந்து ரொம்பவுமே குறைவாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சு கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறும் வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நாங்கள் இப்போ ஒரு பொட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கொள்வோம். இப்போ நாங்கள் மீன் குழம்பு சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ரைஸ் குக்கரில் அதோட சட்டியை வச்சுட்டு குக் மோட்டில் வச்சுக்கொள்ளுங்கள். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம், கட் பண்ணி வச்சுக்கிற பாதி பெரிய வெங்காயம், அது கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டை வந்து சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை நிலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கொள்ள வேணும். ஓரளவுக்கு வதங்கின பிறகு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். நாங்கள் சேர்த்திக்கிற தக்காளி நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள், இது எல்லாத்தோடையுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்கள். மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் நேரடியாக எண்ணெயில் சேர்க்கும் போது அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இது மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்தீங்கன்னு சொன்னால் மீன் குழம்போட கலர் வந்து சேஞ்ச் ஆகாது.
அடுத்த தடவை உங்கள் வீட்டில் மீன் குழம்பு செய்யும் போது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கரைச்செடுத்திக்கிற மசாலாவை சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்ததாக கொஞ்சமாக புளி எடுத்து அதை தண்ணியில் கரைச்சிட்டு அதோடய சாரை வந்து நாங்கள் புளிஞ்செடுத்து கொள்ளலாம். மீன் குழம்புக்கு வந்துட்டு புளி கரைசல் சேர்த்து செய்யும்போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளலாம். கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்கும் வர வெயிட் பண்ண வேண்டும். நல்லா கொதிச்சு வரும்போது நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற மீனை சேர்த்து கொள்ளுவோம். மீன் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருவோம். அடுத்ததான் நாங்கள் பருப்பு சுதி செய்யறதுக்கு தேவையான பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அதை வந்து ஊற விட்டுருவோம். இந்த மாதிரி மீன் குழம்பு குதிக்க ஸ்டார்ட் பண்ணதுமே தேங்காயோட முதலாவது பால் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளலாம். பால் சேர்த்த பிறகு மீன் உடையாத மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளலாம். அவ்வளவுதான், எங்களோட மீன் குழம்பு ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு ரெடி ஆகினதுமே இதை வந்து ஒரு சட்டிக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா சட்டியை வாஷ் பண்ணிவிட்டு ரைஸ் குக்கரில் வந்துட்டு பருப்பு சோதி ரெடி பண்ணி கொள்ளலாம். பருப்பு சோதிக்கான ரெசிபி எதுவுமே நான் ஷேர் பண்ணலை. உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால் நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்குரிய லஞ்சு சமைச்சு முடிக்கும் வரைக்கும் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். ஒருவேளை நம்ம சமைச்சு கொண்டு இருக்கும்போது பவர் கட் பண்ணினா என்ன செய்யறதுன்னு யோசிக்கும் போதே ரொம்பவுமே டென்ஷனாக இருந்துச்சு. இது மாதிரி டென்ஷனோட ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஒரு நாள் கூட சமைச்சதும் இல்லை. பட் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக சமைச்சு முடித்து சாப்பிடவும் ஆரம்பித்தாச்சு.
லன்ச் எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தாச்சு. ஈவினிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாபி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து நுங்கு குடிக்க போயிருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்குமே கொஞ்சம் நுங்கு கொண்டு வந்திருந்தாங்க. அதைத்தான் இப்போ நாங்கள் வெட்டி சாப்பிட போகிறோம். நுங்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் சீசன், ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் சாப்பிடுங்க. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான், இந்த வீடியோ இதோட தான் முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. என்னோட சேனலை இது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போட்ட நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை பை.